அந்த சைடு கட்டையெல்லாம் கட்டணும். ஓகே, நீ சாச்சி கட்டணும்னா ஓகே, உட்கார கட்டினா இவ்வளோ ஐடியா இருக்குது. இவ்வளோ ஐடியா இருக்கா? வரும்போது ஏன்னா இல்லை, நாலு பேர் உட்காரோம், இந்த பேர் உட்காரோம் வைக்கோம். அதே போல் அங்கே காற்று அடிக்கையில் இந்த ஓட்டை விடாமல் கட்டினா கீழே உள்ள சான்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கட்டுதேன், இதை கற்றுக்கடா. யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இங்கே போய் மொபைலு ரிப்பேருக்கு சொல்லி விடுனா சொல்லி கொடுக்க மாட்டான் ஒருத்தன். நீ ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படி இருக்கு உலகத்தில். இப்போ இதுக்கு மேலே கற்றுக்கா. உன நீ கொத்தனாரு, உனக்கு இன்னும் நாலேஜ் வேணும். இப்போ பாரு, இதில் நீ எத்தனை நாலேஜ் சொன்னேன், ஏதாவது வேண்டான்னு சொன்னேன்னா அப்படி கற்றுக்கணும். இந்த பாரு, இதில் இப்போ கெட்டுதேன்னு வச்சுக்கணே, எனக்கு வேறு கொத்தனார் சொன்னது. கீழே வந்து இடவழி விட்டு தான் கட்டணும். இதுக்கு மேலே செங்கலை ஓட்ட ஓட்டையை வச்சு கட்டுவாங்க பேர், அப்படி தான் கட்டணும். ஏன் தெரியுமா? காற்று அடிக்கையில் அந்த காற்று உள்ளோடி இங்கே வந்துடுமா, அப்படி இல்லைன்னா மலத்திடுமா. புரியுதா? அப்போ எவ்வளோ டெக்னிக் இதெல்லாம் தெரியணும். உனக்கு தேவையில்லை, நீ கையாளு. அவனுக்கு தேவை, இன்னும் நாளைக்கு பெருமையாக கூப்பிடணும் நாலு பேர். நீ நினைக்காத, உனக்கு 50% தெரியுது. நான் சின்ன பிள்ளையில வீடு கட்டினவா, இப்போ வீடு கட்டி இப்போ பாரு, வேற ஆள் வீடு கட்டினாலும் மத்தியில் தான் நான் கட்டிக்கல. இந்த அறுதலியை ஒரு காசுக்கு இல்லாத 50 கொத்தனார் கட்டி இப்படி மத்தியில் தானடா கட்டணும், புறத்தில் கட்டிட்டான். இப்போ பிள்ளை இருக்கிற கட்டெல்லாம் உளுந்துருக்கும். இவ்வளோ வெயிட்டுக்கிட்டு தாங்குமோ? உங்கள் பிள்ளை, அங்கே பிள்ளை, உள்ள மத்தியில் கட்டின பிள்ளை, சைடில் இவ்வளோ ஆணையை வச்சு எப்படி கட்டியிருக்கு நினச்சி பாரு. அதானே அங்கே ஒருத்தன் சொன்னால் கோழி கூடுல ஆக்கின்னா. இப்போ எப்படி ஆக்கியிருக்கேன்? சொல்லுதா இந்த பாரு எப்படி